மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோர் தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். நீங்கள் கேட்கவிருக்கும் இச்செய்தியின் சில குறிப்புகள். உனக்கு விரோதமாய் எழும்பி உன்னை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் எதற்குமே கிடையாது. இந்த பூமி உள்ள வரைக்கும் எல்லா சோதனைக்கும் காரணம் தேவன் அல்ல, விசுவாசம். எல்லாவற்றை விட தேவனை அதிகமாய் நேசிக்கும் விசுவாசம். எந்த சூழ்நிலை குறித்தும் கலங்காமல் ஆண்டவரனை மீண்டும் எழுப்புவார் தைரியமாய் நம்பி ஒப்பு கொடுக்கும். இப்போதும் காணுங்கள், செழிக்க பண்ணும் விசுவாசம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை எந்த அளவிற்கு நாம் கட்டி எழுப்புகிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய நன்மைகளை நம் வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். முக்கியமாக எபிரேயர் 11 இருந்து விசுவாச வீரர்களின் பட்டியலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலிருந்து விசுவாசம் இருக்குமென்றால் அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு குணாதிசயத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உருவாக்கி கொள்ளும்போது நம்முடைய விசுவாசம் பூரண விசுவாசமாய் இருக்கும், விளங்கும். இங்கே இந்த நாளில் நாம் பார்க்க போகிற காரியம், ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட பொழுது அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, எபிரேயர் 11:17 வாசிக்கும் பொழுது, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். எனக்கு அருமையானவர்களே, விசுவாசம் சோதனையின் நேரத்தில் உறுதியாக இருக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லி. ஆகையினால் தேவன் சோதிக்க மாட்டார். எப்படி தேவன் சோதிக்க மாட்டார்? பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். சோதனைகளில் பலவிதமான சோதனைகள் இருக்கிறது. சிலர் எந்த சோதனை வந்தாலும் ஆண்டவர் என்ன சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சோதிக்கிறார்னு சொல்லுகிறார்கள். அது அப்படி இருக்க முடியாது. எல்லா சோதனைக்கும் காரணம் தேவன் அல்ல. சிலர் எந்த சோதனை வந்தாலும் பிசாசு என்ன சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசுக்கு காரணம் சொல்லுவார்கள். அப்படி நாம் சொல்ல முடியாது. வேதத்தின்படி பார்க்கும் பொழுது 3 சோதனைகள் இருக்கிறது. ஒன்று, பிசாசு கொண்டு வருகிற சோதனை. அந்த பிசாசு கொண்டு வர சோதனை எப்படி இருக்கிறது? யோபுவை சோதித்தான், அழிவுக்கு நேராக சோதிக்கிறான். ஏவாளை சோதிக்கிறான். அந்த சோதனையிலே ஏவாள் விழுந்து போகிறாள். பிசாசு எப்போ எதுக்கு சோதிக்கிறான்னா, ஒருத்தவங்களை அழிக்கணும், அவங்க விசுவாசத்தை அழிக்கணும், அவங்க வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறக்கூடாது. ஆகையினால் இது பிசாசு கொண்டு வருகிற சோதனையாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவை கூட பிசாசு 3 சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாவத்தில் விழத்தல்ல சோதிக்கிறான். ஆகையினால் அது பிசாசு கொண்டு வருகிற சோதனை.
இன்னொரு சோதனை உண்டு, அது சிட்சை சோதனை. எபிரேயர் 12 அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தை விட்டு விலகி போகும் பொழுது அந்த இடத்தில் அதனால் உண்டாகிற சிட்சைகள் உண்டு. ஆண்டவர் வார்த்தையை கொண்டு கடிந்து கொள்ளலாம், அல்லது சில சூழ்நிலைகள் உண்டாகலாம், அது சிட்சை சோதனை. யோனா கர்த்தருடைய திட்டத்தை விட்டு விலகி போகிறார், சிட்சை சோதனை வந்தது. 3வது ஒரு சோதனை உண்டு, அதுதான் தேவன் கொடுக்கிற சோதனை. தேவன் சோதிப்பார், ஆனால் பாவத்தை அனுப்பி சோதிக்க மாட்டார், அழிவை கொடுத்து சோதிக்க மாட்டார். ஒரு நாள் அப்படியெல்லாம் ஆண்டு சோதிக்க மாட்டார். தேவன் எப்படி சோதிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து நாம் அதை கற்றுக்கொள்ளுகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார், எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் இங்கே எப்படி சோதித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லுகிறார், உன் புத்திரன் உன் ஏக சுதன் நேசகுமாரன் ஈசாக்கை நீ கொண்டு போய் மோரியா மலையில் நான் உன்னை காட்டுற இடத்துல பலியிடுன்னு சொல்கிறார். கவனிங்க, ஆண்டவர் ஈசாக்கை ஆபிரகாம் விட்டு எடுக்க வேண்டும் என்றால் எப்படி வேண்டுமென்றால் எடுத்திருக்கலாம். தூங்கிட்டு இருக்கும்போதே ஈசாக்கு உயிர் போயிருக்கலாம், இல்லை ஒரு விபத்து சந்தித்திருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் தேவன் இப்படியெல்லாம் செயல்படுகிறவர் அல்ல, அல்ல, அல்லவே அல்ல. ஆண்டவருடைய சோதனை, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சோதனை கொடுக்கிறார், அவருடைய சோதனையின் நோக்கம் என்ன? ஆபிரகாமே கொண்டு போய் ஈசாக்கை பலியிடணும், ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார்? ஆண்டவர் எதை சோதிக்கிறார் என்றால், ஆபிரகாம் 100 வயதாக இருக்கும்போது ஈசாக்கை பெற்றான், கர்த்தர் அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கு என்றால் லாஃப்டர், அல்லது சிரிப்பு என்ற அர்த்தம், மகிழ்ச்சி. அந்த 100 வயதில் சந்தோஷத்தை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுத்தார். இப்போ அந்த ஈசாக்கு வளர்ந்து வர்றான், 100 வயசில் ஒரு பிள்ளை பிறந்திருந்தால் அந்த அப்பா அம்மா அவனை எப்படி நேசித்திருப்பார்கள்? அது ஒரு பெரிய செல்வந்தர் ஆபிரகாம், ஆயினால் உயிருக்குயிராய் நேசித்திருப்பான். ஏறக்குறைய இந்த சம்பவம் நடக்கும்போது ஈசாக்குக்கு 12 வயதாக இருந்தது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். 12 வயதில் தான் ஆண்டவராகிய இயேசு தேவாலயத்தில் அவர் வேதப்பாரர்களோடு பேசினார். 12 வயது முடியும்போது யூதர்கள் இன்றைக்கும் பார் மித்ஸ்வா என்கிற ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அந்த டீனேஜுக்குள்ள ஒரு முதிர்ச்சிக்குள்ள அந்த பையன் கடந்து போகிறான்னு சொல்லி, ஆகினால் மிகவும் அதிகமாக நேசித்த அந்த ஈசாக்கை ஆண்டவர் பலியிட சொல்லுவதன் நோக்கம், ஆண்டவருடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான் முக்கியம், ஆபிரகாமே எல்லாவற்றை காட்டிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா, என்னை அதிகமாக நேசிக்கிறாயா, நீ எனக்கு அதை நிரூபிக்க வேண்டும், நான் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், இந்த இடம் மிகவும் ஒரு முக்கியமான இடம், சரித்திரத்தின் திருப்பு முனையாக இங்கே இருக்கிறது. தேவன் தந்த ஆசீர்வாதம் ஈசாக்கு, ஆனால் ஆசீர்வாதத்தை தந்தவர் தேவன். இந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்த இந்த சோதனையினுடைய நோக்கம், ஆபிரகாமே நான் கொடுத்த ஈசாக்கை நீ நேசிக்கிறாயா, அல்லது ஈசாக்கை கொடுத்த என்னை நீ அதிகமாய் நேசிக்கிறாயா? விசுவாசம் என்று நாம் சொல்லும் பொழுது, விசுவாசம், விசுவாசம், விசுவாசம் என்று சொல்லும் பொழுது பலர் நினைத்து கொள்கிறார், விசுவாசம்னா ஆசீர்வாதம், விசுவாசத்தினால் ஆசீர்வாதம், இதுதான் பிரசவம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி. இல்லை,
விசுவாசம் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும், உண்மைதான். ஆனால் விசுவாசத்தினுடைய மையம், அதனுடைய ஆணிவேர் தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் ஆசீர்வாதங்களை தருகிற தேவனை நேசிப்பதுதான் மெய்யான விசுவாசம். இந்த இடத்துல ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது. உண்மையான விசுவாசம் என்னவென்றால், தேவன் ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் திரளாய் கொடுத்திருந்தார். அதற்கு முன்பாகவே ஐஸ்வர்யத்தை கொடுத்து விட்டார், இடங்களை கொடுத்து விட்டார், இப்பொழுது மகனையும் கொடுத்து விட்டார். வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை கொடுத்தார், ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடு. நான் தந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆசீர்வாதத்தை தந்த என்னை நீ நேசிக்க வேண்டும். ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? அவன் கலந்து பேசினதாகவோ, யோசித்ததாகவோ, திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததாகவோ, தாமதம் செய்ததாகவோ வேதம் சொல்லவில்லை. 3 சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டி கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். பாருங்கள், அந்த இடத்துல ஒன்றும் டிஸ்கஷன் இல்லை, ஒன்றும் டிலே அல்ல. சம்பாஷணைக்கு இடமில்லை, தர்க்கத்துக்கு இடமில்லை, தாமதத்திற்கு இடமில்லை, யோஜனைக்கு இடமில்லை. அவன் புறப்பட்டு போகிறான். 4 சொல்லுகிறது, 3 ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம், 3 பயணப்படுகிறார்கள். ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு பக்கத்தில் ஒரே மகன், அவன் இருதயம் கதறி இருக்கும். ஆனால் வெளியிலே அவன் காட்டிக்கொள்ளவில்லை. அவன் அழுந்ததாகவோ புலம்பினதாகவோ ஒன்றையும் நாம் பார்க்க முடியவில்லை. கடைசியில் அந்த இடம் வந்தது, மோரியா மலையிலே தேவன் குறித்த இடம் வந்தது. வேலைக்காரிடத்தில் சொல்கிறான், நாங்கள் போகிறோம், நானும் குமாரனும் போகிறோம், தொழுது கொள்ள போகிறோம், தேவனை ஆராதித்து தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறான். பாருங்கள், அதுதான் விசுவாசம். எப்படி ஆபிரகாமால் அப்படி சொல்ல முடிந்தது? போகிறோம், திரும்பி வருவோம் என்று எப்படி சொல்ல முடிந்தது? எனக்கு அருமையானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் சோதிக்கப்படுகிற நேரங்கள் வரும். என்ன சோதனை? தேவன் தந்த ஆசீர்வாதங்கள் முக்கியமா, அல்லது ஆசீர்வாதத்தை தந்த தேவன் முக்கியமா? இப்படிப்பட்ட நேரங்கள் வரும், அதுதான் சோதனை. நிச்சயமாக ஆதியாகமத்திலே 12 ஆபிரகாமை அழைத்த தேவன் 22 அவனை சோதிக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆதியாகமம் 22 வருகிற நேரங்கள் இருக்கும். ஒருவேளை இந்த நாளிலே உடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றும் ஒரு சோதனையின் மத்தியில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, மகன் இந்த காரியத்தை நீ எனக்கு ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கையை எனக்கு ஒப்புக்கொடு என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அது ஒரு சோதனையின் நேரம். ஆபிரகாம் அந்த நேரத்தில் தன் வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறான், நாங்கள் போகிறோம், திரும்பி வருவோம். எதின் அடிப்படையிலே அவன் சொன்னான்? ஈசாக்க பலியிட மாட்டோம் அப்படின்னு நினைத்து கொண்டானா? இல்லை. அதற்கு பின்பாக நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இல்லை, ஆண்டவர் நம்மளை விட்டுருவார் அந்த எண்ணம் அவனுக்கு சற்றாகிலும் இல்லை. காரணம், மகன் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று 8 கேட்கும்போது, 9 அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அப்போ அவன் அந்த இடத்துல எந்த விதமான
தன்னுடைய திட்டத்தோடு அவன் இல்லை. அவனுக்கு ஒரே நோக்கம், ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்கள் தான்ப்பா கொடுத்தீங்க, உமக்கு நான் திரும்பி கொடுக்குறேன். உம்முடைய அன்புதான் என் வாழ்க்கையின் மேலானது. ஈசாக்கின் அன்பை காட்டிலும் ஈசாக்கை நான் நேசிக்கிறதை விட ஈசாக்கை தந்த உம்மை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். ஒரு வைராக்கியம். கடந்து செல்லுகிறார்கள், அங்கே பலிபீடத்தை கட்டுகிறார், கட்டைகளை அடுக்குகிறார், ஈசாக்கை கட்டுகிறார், படுக்க வைக்கிறார். எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு அப்பா, ஈசாக்கு 12 வயசுனா ஆபிரகாமுக்கு 112 வயசு. அப்படியே சொந்த கையினாலே, அப்படியே சொந்த மகனை அந்த விறகுகளின் மேல் அவர் கிடத்தின பொழுது அப்படியே உள்ளம் எப்படியாய் கதறி இருக்கும். அப்படியே உள்ளத்தில் ஒரே ஒரு காரியம்தான் கதறில் இருந்திருக்கும், ஈசாக்கே என்று கதறிப்பார் என்று நான் நினைக்கவில்லை. அப்படி இருதயம் கதறி இருக்கிற ஒரே ஒரு காரியம், இந்த ஈசாக்கை காட்டிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த ஈசாக்கை காட்டிலும் நீர்தான் எனக்கு முக்கியம், இந்த ஈசாக்கை காட்டிலும் உம்முடைய அன்புதான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே, உம்மை ஒரு நாளும் நான் விட மாட்டேன், உம்மை ஒரு நாளும் உம்மை விட்டு நான் விலக மாட்டேன், ஒரு நாளும் உம்முடைய அன்பை விட்டு நான் விலக மாட்டேன், நீர்தான் எனக்கு முக்கியம். இருதயமெல்லாம் கதறி இருக்கும், வெளியில் அதை காண்பித்திருக்க மாட்டார். ஈசாக்கை கட்டி கிடத்தின போது ஈசாக்கு எந்த வார்த்தையும் சொன்னதாக தெரியவில்லை. காரணம், ஆபிரகாம் ஈசாக்கு அந்த அளவுக்கு நேசித்திருந்ததுனால ஈசாக்கு அப்பாவை நம்புகிறார். 12 வயது பையன், சிறு பையன், ஒரு கேள்வியும் கேட்டதாக தெரியலை. காரணம், அந்த அளவுக்கு அப்பா நமக்கு எப்பயும் நல்லதான் செய்வார், நமக்கு தீமை செய்யவே மாட்டார். அவன் அமைதலாக இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது 22 அதிகாரத்திலே 10 வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே ஒரு கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. பாருங்கள், ஒரு அற்புதம் நடக்கிறது. ஆண்டவன் கையை தடுக்கிறார். தடுக்கலைன்னா அன்றைக்கு ஈசாக்கை பலி கொடுத்திருப்பான். எப்படி அவ்வளோ விசுவாசம் வந்தது? ஈசாக்கை ஒப்பு கொடுக்கிற விசுவாசம் எப்படி வந்தது? எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், பலியாக ஒப்பு கொடுத்தான். பலியாக ஏன் ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 18 வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. அப்படியே விசுவாசம் என்னென்னா, நானும் பிள்ளையாண்டானும் போய் திரும்பி வருவான் சொன்ன விசுவாசம் என்ன? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இவனில் தான் உன் பிள்ளை, உன்னுடைய சந்ததி விளங்கும். ஈசாக்கினிடத்து தான் உன் சந்ததி விளங்கும்னு ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆகையினால் நான் பலி கொடுப்பேன், அவன் மரித்தே போனாலும் மரித்த பிறகு என் தேவன் அவனை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புவார். என்ன விசுவாசம் பாருங்கள், மரித்தே போனால் உயிரோடு எழுப்புவார், எனக்கு தேவன் தான் தேவை. அவருடைய விசுவாசம் சூழ்நிலையை பார்க்கிற விசுவாசம் அல்ல, தேவனை உண்மையாய் நேசித்தார். மரித்தே போனால் தேவன் அவனை எழுப்புவார். 19 வசனம் எபிரேயர் 11 சொல்லுகிற, தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவன் பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். வேதம் சொல்லுகிறது, ஒப்பு கொடுத்தான் என்றே சொல்லுகிறது, திரும்ப பெற்றுக்கொண்டான். விசுவாசம் அதுதான், எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை நேசிப்பது. தேவன் தந்த ஆசீர்வாதத்தை விட
ஆசீர்வாதத்தை தந்த தேவனை அதிகமாக நேசிப்பது. விசுவாசம் என்றால் என்ன? மரித்தே போனாலும் கூட ஆண்டவர் சொன்னார், பலியிட்டேன், ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டேன், என்ன நடந்தாலும் ஒப்பு கொடுத்து, எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததுனால, என்ன பயங்கரமான காரியம் நேரிட்டாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து தேவனை உயிரோடு எழுப்புவார். அந்த சூழ்நிலையிலிருந்து தேவனை மீண்டும் எழுப்புவார். கத்தருக்கு ஒப்பு கொடுத்து, நிறைய பேர் ஒப்பு கொடுத்தா என்ன ஆயிரமோ பயப்படுறாங்க ஒப்பு கொடுக்கறதில்ல. ஆனால் ஒப்பு கொடுத்தான், விசுவாசனாக தான் ஆண்டவர் சொன்னால் ஒப்பு கொடுத்துடணும். என்ன ஆகும்போது ஏது ஆகப்போ அதை பற்றி கவலை இல்லை. என்ன ஆனாலும் தேவன் மீண்டும் எழுப்பி ஜீவனோடு நிறுத்துவார். ஆண்டவர் ஈசாக்கை அதன் பிறகுதான் ஆசீர்வதிக்கிற விதத்தை பாருங்கள். 15 ஆதியாகமம் 22:15 கர்த்தருடைய தூதனானவர் 2 வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். இதுவரைக்கும் ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருந்தார், இப்போ சொல்கிறார் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், மாறவே மாட்டேன் ஆபிரகாமே, உன்னை நான் ஆசீர்வதித்தே தீருவேன், உன்னை பெருக பண்ணியே தீருவேன், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த இடத்துல ஆண்டவரே உணர்ச்சி வசப்பட்டுறார். உண்மை அதுதான். இதை நான் விளக்க இன்னும் பல நேரங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் தன் கையை உயர்த்துகிறார், சத்தியம் பண்ணுகிறார். யாரை வச்சு சத்தியம் பண்ணுறதுன்னு பார்க்குறார். ஆண்டவரோட பெரியவர் யாரு மேலே? அதனால் தன் தலையின் மேலே கையை வைத்து ஆணையிட்டு கொள்ளுகிறார், என் பேரில் நான் சத்தியம் பண்ணுகிறேன், உன்னை நான் உயர்த்தியே தீருவேன், உன்னை நான் பெருக பண்ணே தீருவேன், உன் சத்துருக்கள் வாசல்களை உன் சந்ததி சுதந்திரிக்கும். அப்படி என்றால் உனக்கு விரோதமாய் எழும்பி உன்னை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் எதற்குமே கிடையாது இந்த பூமி உள்ள வரைக்கும். அப்பேற்பட்ட வல்லமே தேவன் தருகிறார். விசுவாசம் எல்லாவற்றை விட தேவனை அதிகமாய் நேசிக்கும். விசுவாசம் எந்த சூழ்நிலை குறித்தும் கலங்காமல் ஆண்டவரனை மீண்டும் எழுப்புவார். தைரியமாய் நம்பி ஒப்பு கொடுக்கும். இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, உடைய வல்லமை உள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த நாளிலே விசுவாசம் என்பது எல்லாவற்றை விடவும் உம்மை அதிகமாய் நேசிக்கும். விசுவாசம் என்பது தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து தேவன் தூக்கி மீண்டு நிறுத்துவார். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த நாளிலே நீ பேசியிருக்கிறீர். உடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா பயங்களும் இப்பொழுது விலகுவதாக. கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க உதவி செய்வீராக. நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால் ஆபிரகாமை பெருக பண்ணின அதே கரம் உடைய பிள்ளைகளை பெருக செய்வதாக. வீட்டின் காரியங்களிலே, குடும்ப காரியங்களிலே, தொழில்களிலே, வேலைகளிலே, ஊழியத்திலே பெருக்கம் உண்டாகட்டும். பற்றாக்குறைகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். உடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது இறங்கி ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எந்த ஆயுதமாய், சோதனைகள், போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள் எதுவாய் இருந்தாலும் அவைகளை முறியடிப்பதாக. கலாத்தியர் 3:26-29 வசனங்களின்படியாக கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம்
உடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும். செய்கிறதற்காக நன்றி. சரீரத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். உடைய நாமம் மகிமைப்பட ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தையை தியானியுங்கள். இந்த செய்திகள் வேண்டுமென்று சொல்லுகிறவர் எங்களுக்கு எழுதுங்க. உங்களுக்கு நீங்கள் இதை பெற்றுக்கொண்டு திரும்ப திரும்ப கேட்டு இவைகளினால் ஆசீர்வதிக்கப்படலாம். God bless you. அன்பார்ந்த நேயர்களுக்கு, இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாக எண்ணற்றோர் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை பெற்று வருகின்றனர். இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கு கொள்ளும்படியாய் இதோ உங்கள் அற்புதம் டிவி பங்காளர் திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இதில் மாதந்தோறும் ₹50 அனுப்புகிறவர்களுக்கு மனதுருக்க ஊற்று மாத இதழை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அனுப்பி வைப்போம். இந்த பத்திரிகையில் நல்ல செய்திகளும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறை ஆலோசனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மாதந்தோறும் ₹150 அதற்கு மேல் அனுப்புகிறவர்களுக்கு இந்த மாதத்தின் ஆசீர்வாத சிறப்பு செய்தி சீடியை அனுப்பி வைப்போம். ஆகவே இன்றே இதோ உங்கள் அற்புதம் டிவி பங்காளர் திட்டத்தில் சேர்ந்திடுங்கள். உங்கள் மணி ஆர்டர் காசோலைகளை மினிஸ்ட்ரி ஆஃப் ரீகான்சிலியேஷன் என்ற பெயருக்கு அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுங்கள். இன்றே சேர்ந்திடுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.